ஸோ கைஸ் எப்படின்னா வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இப்போ வண்டியோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இந்த நியூ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? அண்ட் இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே இந்த சத்தம் ஓகே. இப்போ வந்து நம்ம எப்பவுமே டிரைவிங் அப்போ வந்து சீட் பெல்ட் போட்டுக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் காராக இருந்தாலும் நீங்கள் சீட் பெல்ட் போட்டுருக்கணும். வாங்க நம்ம வந்துட்டு டிரைவ் பண்ணுவோம் அந்த காரை. ஓகே ஸோ இதோட எஸ்யூவினால நான் இங்கே இங்கே ஏறதுக்கெலாம் பயப்பட தேவையில்லை, அப்படியே ஏற்றலாம். ஸோ என் க்ரௌண்ட் கிளியன்ஸ் வந்து நிஜமாகவே நல்லா இருக்குது இந்த காரில். ஸோ இப்போ இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டீசல் இன்ஜின் வந்து ஒரு எனக்கு டீசல் மாதிரி தெரியல, ஒரு பெட்ரோல் மாதிரி தான் தெரியுது. ரொம்பலாம் லவுடாலாம் இல்லை, டீசெண்டாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 liter இன்ஜின். இதில் வந்துட்டு உங்களுக்கு 115 horsepower அண்ட் 300 Nm ஆஃப் டார்க் இருக்குது. ஸோ நிஜமாக நல்ல பவர்ஃபுல்லான கார் இது. ஐயா இப்போ ஞாபகம் வந்துச்சு எனக்கு வந்து அந்த ஆட்ல வந்து அந்த கௌரவ் சம்திங் ஒரு வரும், அவர் தான் போட்டு காரை போட்டு இப்படி ஓட்டது அப்படி ஓட்டலாம் போட்டிருப்பாங்க. நம்மளால அப்படி ஓட்ட முடியாது, நம்ம சும்மா வேணால் நேராக போகிற இடத்துல வேணால் ஸ்பீடாக போக முடியும். அண்ட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா டேமேஜாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து அந்த பம்ப்ஸ் எல்லாம் உள்ள அவ்வளோ ஃபீல் ஆகலை. சஸ்பென்ஷன் வைஸ் நிஜமாக நல்லாயிருக்கு காரு. ரொம்ப ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது, ஒரு எஸ்யூவிக்கான சஸ்பென்ஷன் எப்படி இருக்குமோ எல்லா பாட் ஹோல்ஸையும் வந்து நல்லா கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்குது. அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சரே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேரிங் வந்து நம்ம மாற்றலாம். இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் கம்ஃபர்ட் மோல் இருக்குது. கம்ஃபர்ட் மோல் இருந்ததுன்னா உங்களுக்கு காரு ரொம்ப நல்லா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டேரிங் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. அந்த ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் சிட்டிஸ்லாம் வந்து கம்ஃபர்ட் மோடு யூஸ் பண்ணலாம். அண்ட் நார்மல் நார்மல் மோடு வந்து ஒரு ஜென்ரல் ஒரு நார்மலான மோடு. நீங்கள் கம்ஃபர்ட்டும் வேணால் எனக்கு ஸ்போர்ட்டு வேணாலும் நீங்கள் நார்மல் மோடில் போட்டு ஓடலாம். நார்மல் மோட் நல்லாயிருக்கு. பட் எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஸ்போர்ட்டு தான். ஸ்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட் போட்ட உடனே வந்துட்டு எனக்கு அந்த வெயிட்டு ஸ்டேரிங் வந்து வெயிட் ஃபீல் ஆகுது, நல்ல வெயிட் ஃபீல் ஆகுது, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. யா இது நல்லா இருக்குது. இது வந்து ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் ஓட்டும்போது இந்த இந்த நீங்கள் ஸ்போர்ட்டில் போட்டுருந்தீங்கன்னா நிஜமாவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த காரில் வந்து ஒரு 6-speed AMT கியர் பாக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். பட் யூஸ்வலாக வந்து AMTனா வந்துட்டு அந்த ஒரு ஜர்க் இருக்கும்னு ஒரு இது ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த கார் எனக்கு ரொம்ப நல்லா ஜர்க் அவ்வளோவால் ஃபீல் பண்ணல. நான் ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தாக தான் ஷிஃப்ட் ஆகுது. பட் ஸ்டில் வந்து நாட் அப் டு த மார்க் டு டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்துருந்தா கொஞ்சம் வேறு லெவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யா எனக்கு இந்த ஒரு ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கமாண்டிங்கான வியூ இருக்குது. லைக் பானட் ஃபுல்லாகவே எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எனக்கு நல்லா ஒரு பெரிய எஸ்யூவி தான் அது. ஆக்சுவலாக ஒரு சின்ன காரே கிடையாது, ஒரு காம்பாக்ட் எஸ்யூவே கிடையாது, ஒரு நிஜமாக ஒரு பெரிய எஸ்யூவி தான். யா டிரைவிங் லைக் டிரைவிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா டிராஃபிக்லாம் ஓட்டும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பானட்லாம் தெரியாதுன்னு சில பேர் சொல்லுவீங்க. பட் இந்த காரில் வந்து பானட் ஃபுல்லாகவே தெரியுது, ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம கொஞ்சம் அழுத்தி பார்க்கலாம். அந்த ஜர்க் AMTயோட ஜர்க் அதை கண்டுக்காதீங்க. பட் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, ஆல்மோஸ்ட் 70 வந்துருச்சு கார். இப்போது டிஃப்ரெண்ட்டாக என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க காரில், நல்லா இருக்குது பார்க்கறக்கு. அண்ட் இப்போ இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுறது, இந்த காரோட எஃபிஷியன்சி பற்றி பேசலாம். எஃபிஷியன்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சொன்ன மாதிரி 6-speed AMT தான். AMT வந்து AMTயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது வந்து மேனுவல் கியர் பாக்ஸோட கொஞ்சம் அதிகமாகவும் மைனேஜ் கிடைக்கலாம். அதுதான் AMT. ஏன்னா வந்து அது ஆல்மோஸ்ட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். நீங்கள் மேனுவல் காரில் ஒருவேளை நீங்கள் கிளச் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா அதனால உங்களுக்கு மைலேஜ் குறையும். ஸோ பட்ஸ் AMT நல்லா இருக்குது. இந்த காரோட அஃபிஷியல் எஃபிஷியன்சி வந்து ஒரு 15-18 எடுக்கலாம். அண்ட் தென் ஹைவேஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே எடுக்கலாம். நீங்கள் உங்கள் டிரைவிங் பொறுத்து தான் வருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்துட்டு 7 SRS ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ ஏர் பேக் வைஸ்லேயும் உங்களுக்கு நிறைய ஏர் பேக்ஸ் இருக்குது. சேஃப்டி வைஸில் கார் நல்லா 5-star ரேட்டிங் வாங்கிட்டு. ஸோ சேஃப்டி பற்றி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. கார் அது மாதிரி நல்ல ஒரு ஹெவியான கார் தான். அண்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வெளியே எக்ஸ்டீரியர் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்ததுனால அதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் சேஃப்டி ஃபீச்சர் தான். ஸோ சேஃப்டி ஃபீச்சரில் இந்த காருக்கு வந்து நான் 5 out of 5 கொடுத்துட்றேன். அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து அந்த இனிஷியல் புஷ் பிடிச்சிருந்தது. இப்போ நாங்கள் லைக் நான் இந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரை வேகமாக ஆல்பின் ஓட்டியிருந்தேன். அப்போல்லாம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல என்ன சொல்லுது அந்த AMTயோட ஜர்க்கே எங்களுக்கு ஃபீல் ஆகலை, ஸ்மூத்தாக போது. அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அதுலேயும் ஒரு 5 out of 5 தான் இந்த காருக்கு கொடுப்பேன். யா எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காலில் நிஜமே ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். அதை விட இப்போ இந்த ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள்.
ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கனால யா உங்களுக்கு ரைட் சைடு காரணம் கேட்குறீங்களா. ஸோ யா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறது இது ஒரு நல்ல ஃபீச்சர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைட் பார்க்கிங்லாம் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் காலை நேரமாக நிறையா நல்ல விஷயம் பேசியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் பேசலாம், இது எஸ்யூவினால இது சஸ்பென்ஷனில் தான் இந்த கார் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த ரோட்ஸ் மோசமாக இருக்குது பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து கார் வந்து எல்லா ஹோல்ஸும் வந்துட்டு லைக் எங்கேயுமே நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு அந்த ஹோல்ஸ் அப்ரோச் பண்ணினாலும் பாட் ஹோல்ஸ் அப்ரோச் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து அந்த லைக் ஒரு தைரியத்தோட போகலாம். பிகாஸ் கார் வந்து அந்தளவுக்கு அண்டர்டேக் பண்ணுறது எந்த ஹோல்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டாக சஸ்பென்ஷன். அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஹை ஸ்பீடில் போய் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது பாடி ரோல் இல்லாத ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடில் போய் ஒரு நல்ல ஒரு டர்ன் எடுக்கிறீங்கன்னா பாடி ரோல் கிடையாது. பிகாஸ் வந்து ஒரு நாட் அ மோஸ்ட் இஃபர் நாட் அ மோர் கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷன் சொல்லலாம், ஒரு மீடியமான இருக்குது. ஸோ உங்களுக்கு பாட் ரோல்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நல்ல ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. அண்ட் தென் ஹை ஸ்பீட்ஸும் நல்லா இருக்குது. ஸோ கைஸ் இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்க, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிஜமாகவே நல்லா சூப்பராக இருக்குது இந்த காரு. இப்போ இந்த வண்டியோட ப்ரைசிங் பார்த்தா இந்த வண்டியோட கார் ப்ரைசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போட்டுக்கு வந்து ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் இது வந்து உங்களுக்கு 1550 வருது, ஆல்மோஸ்ட் 15 லேக்ஸ் வருது உங்களுக்கு. அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு மேனுவல் வேணால் 14 லேக்ஸ் வருது, 1450 வருது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிட்டி வைஸில் ஓட்டுறது நல்லாயிருக்கும், ஈவன் சில பேருக்கு மேனுவல் பிடிக்கும் உங்கள் இஷ்டம் அது. அண்ட் இந்த கார் ஈவன் பெட்ரோல் ஆப்ஷன் கூட இருக்குது, பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 13 லேக்ஸ் வருது. ஒரு நல்ல நல்ல ப்ரைஸிங் எனக்கு தோணுது. 13-15 லேக்ஸ் வரைக்கும் இந்த கார் அவைலபிள் இருக்குது. ஈவன் நான் சொல்கிற ஹை என் ப்ரைஸு ஈவன் லோ நிறையா நிறையா ப்ரைஸிங் நிறைய வேரியன்ஸ் இருக்குது இந்த காரில். உங்களுக்கு இந்த காரை வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கணும், நம்ம ரமணி மஹிந்திரா விசிட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த கார் வேணா உங்களுக்கு ஒரு நல்ல ஷோரூம் போகணும், ஒரு நல்ல ஷோரூம்ல இங்கே பாருங்க ரமணி மஹிந்திரா இருக்கு. அண்ட் இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோட்லேயே இருக்கு, புது ஷோரூமு. நீங்கள் வாங்க, கஸ்டமர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்கு. நிஜமாவே ஒரு நல்ல அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே நல்லா லைக் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு எந்த காரை எடுக்கணும்னு. அவ்வளோதான் கைஸ் இந்த வண்டி பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நிறையா நன்மும் நிறைய காசு அண்ட் பைக்ஸ் வீடியோஸ்லாம் வரும். அண்ட் தேங்க்யூ பீப்புள் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்டில் தென் அஸ்வின் சைனிங் ஆஃப், டாடா பாய். ஸோ வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரமணி மஹேந்திரா. ஸோ பாருங்களேன் எல்லாருமே நமக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், டாடா பாய். ஸோ கைஸ் இந்த வண்டியோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் மறந்துட்டேன், என்னென்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டோட லைட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரிப் பட்டன் இருக்கா, இந்த ட்ரிப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். யா ப்ரெஸ் பண்ணி கிளஸ்டர் செட்டிங் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் செட்டிங் பிரைட்னஸ் எல்லாமே வருது. ஸோ கலர் செட்டிங்குள்ளார போவோம். உள்ளே போனால் ஸ்கை ப்ளூ இருக்குது, அதை விட்டால் ப்ளூ இருக்குது, மாறது தெரியுதா. அண்ட் தென் ஆஃப் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது, ரெட் நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது, ரெட் கலர் பார்க்க. எல்லோ நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது நிஜமாவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு கார் ஓட்டுறக்கு. உங்களுக்கு ஈவன் இந்த இதெல்லாம் ரொம்ப லைக் ரொம்ப கண்ணுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஈவன் நீங்கள் இதை ஆஃப் கூட பண்ணலாம். எப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து எல்லாமே எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆயிரு, சென்ட்ரலில் மட்டும் எரியும். ஸோ இந்த ஃபீச்சரெலாம் நிஜமாவே நல்லா பிடிச்சிருக்கு. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்னென்னா ரிவர்ஸ் கேமரா பார்த்துருங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து பார்க்கிங் மோட் இஃப் யூ நீட் அசிஸ்டன்ஸ் யா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு மஹிந்திராலேருந்து வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு வந்துடுது. யா கேமரா ஃபீச்சர்ஸ் நிஜமாவே நல்லா இருக்கு பாருங்க. Align the arc line with the parking slot line. உங்களுக்கே புரியுது. Turn the steering wheel to the maximum and reverse. ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பார்க்கிங்லேருந்து எப்படி கொஞ்சம் ஒரு பார்க்கிங் அசிஸ்ட் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு பார்க்கிங் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறக்காக ஒரு சின்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. Drive till you find a clear parking slot in the box area. Then put the reverse gear and turn the steering wheel. யா ஸோ இது நிஜமாவே ஒரு நல்ல ஃபீச்சரு. அவ்வளோதான் கைஸ் இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தாச்சு. அவ்வளோதான்.